Hi friends, welcome. Today we are going to talk about TNPSC channel. We are going to talk Tamil. That's why we are going to talk about this topic. This topic is a question and answer in the video. So, if you subscribe to our channel, subscribe and it will be useful. Okay friends, let's go to the video. TNPSC channel 10th வகுப்பு தமிழ் இயல் 2 அதல 5வது டாபிக் தொகைநிலை தொடர்கள். இந்த டாபிக் வந்து இலக்கண பகுதி. சோ தொகைநிலை தொடர்கள் அப்படினா என்ன? பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரில் இடையில் வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி அதாவது மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தொகைநிலை தொடர் என்று கூறுவர். அதற்கு எடுத்துக்காட்டுதான் கரும்பு தின்றான். ஃபர்ஸ்ட் தொடர்கள் அப்படினா என்ன? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து வருவதுதான் தொடர். தொகைநிலை தொடர் என்பது பெயர் சொல் இருக்கு அப்படினா அந்த பெயர் சொல்லோடு வினை சொல் வந்து இணைந்து வேற்றுமை உருபு வினை பண்பு முதலியவற்றின் உருபுகள் வந்து மறைந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து வந்திருக்கும். அதாவது ஒரு தொடர் அமைந்திருக்கும். அதற்கு பெயர்தான் தொகைநிலை தொடர். வேற்றுமை உருபு என்ன அப்படினா ஐ ஆல் கு அது கண். சோ அது வந்து நமக்கு பேசிக்காவே தெரிஞ்சிருக்கணும். ஓகே फ्रेंड्स, தொகைநிலை தொடர்கள் அப்படினா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம். பாடப்பகுதியில் இருக்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் E தான் சரியான ஆன்சர். 6 தொகைநிலை தொடர்கள் 6 வகைப்படும். அவை வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை என்பனவாகும். அடுத்ததா क्वेश्चन 2. கீழ்காணும் சொற்களில் உம்மை தொகை அல்லாத சொல் எது? இதல வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படினா உம்மை தொகை அப்படினா என்ன? இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை ஆகும். உம்மை தொகை வந்து எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவு பொருட்களை தொடர்ந்து வரும். என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வந்தால் அதாவது எங்க மறைந்து வரும்னா இரு சொற்களுக்கும் இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கும். சோ அப்படி மறைந்து வந்தால் அதற்கு பெயர்தான் உம்மை தொகை. ஆன்சர் என்ன வரும் அப்படினா தேர்பாகன். கீழ்காணும் சொற்களில் உம்மை தொகை அல்லாத சொல் தேர்பாகன். மற்ற 3 ஆப்ஷனை பாருங்க. அண்ணன் தம்பி அண்ணனும் தம்பியும், வெற்றிலை பாக்கு வெற்றிலையும் பாக்கும், இரவு பகல் இரவும் பகலும். என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கு. சோ இதல வந்து உம்மை தொகை அல்லாத சொல் தேர்பாகன். அடுத்ததா क्वेश्चन 3. மதுரை சென்றான் இத்தொடரில் அமைந்துள்ள வேற்றுமை தொகை எவ்வகை வேற்றுமை தொகைக்கு பொருந்தும்? வேற்றுமை உருபு வந்து 8 வகைப்படும். முதலாம் வேற்றுமை அல்லது எழுவாய் வேற்றுமை. எழுவாய் அப்படினா என்ன அப்படினா இப்போ ஒரு செயல் இருக்குனா அந்த செயலை வந்து யார் எது எவை அப்படினு வினவும்போது கிடைக்கும் பதில். இன்னும் சிம்பிளா இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படினா ஹரிணி விளையாடிக் கொண்டிருந்தாள். சோ இது வந்து ஒரு தொடர். இதல வந்து எழுவாய் எது அப்படினா ஹரிணி. சோ ஹரிணி வந்து எழுவாய். அதாவது யார் விளையாடிக் கொண்டிருந்தால். சோ இதற்கு ஆன்சர் என்ன வரும்? அரிணி. சோ முதலாம் வேற்றுமை அதாவது எழுவாய் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை அதாவது விளி வேற்றுமை. விளி வேற்றுமை அப்படினா என்னன்னா எழுவாய் வேற்றுமை வந்து விளித்து கூறுதல். இப்போ வந்து மரம் என்பது எழுவாய் வேற்றுமை அப்படினா சோ அத வந்து மரமே அப்படினு சொல்லிட்டு விளித்து கூறுவதுதான் விளி வேற்றுமை. மீதம் இருக்கிற இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை. சோ இதற்கெல்லாம் என்ன வரும் அப்படினா இரண்டாம் வேற்றுமை வந்து ஐ, மூன்றாம் வேற்றுமை வந்து ஆல், நான்காம் வேற்றுமை வந்து கூ, ஐந்தாம் வேற்றுமை வந்து இன், ஆறாம் வேற்றுமை வந்து அது, ஏழாம் வேற்றுமை வந்து கண். எழுவாய் வேற்றுமைக்கும் விளி வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை பாருங்க ஐ என்னும் உருபு வந்து மறந்து வந்தால் அதற்கு வந்து இரண்டாம் வேற்றுமை. சோ அதே கான்செப்ட் தான் எல்லாமே வரும். சோ இதல பாருங்க நான்காம் வேற்றுமைக்கு என்ன வருது? கூ. சோ ஆன்சர் என்ன வரும் அப்படினா நான்காம் வேற்றுமை தொகை. மதுரை சென்றான் இதல வந்து கூ என்னும் உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. சோ கூ வந்து எந்த உருபு? நான்காம் வேற்றுமை உருபு. மதுரை சென்றார் இதல வந்து பயின்று வந்திருக்கும் வேற்றுமை தொகை நான்காம் வேற்றுமை தொகை. அடுத்ததா क्वेश्चन நம்பர் 4. பொறுத்துக. ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர். 1க்கு இ, 2க்கு ஆ, 3க்கு ஆ, 4க்கு இ. மதுரை சென்றார் நான்காம் வேற்றுமை தொகை. வீசு தென்றல் அதற்கு என்ன வரும் அப்படினா வினை தொகை. செங்காந்தல் அதற்கு என்ன வரும் அப்படினா பண்பு தொகை. மார்கழி திங்கள் இரு பெயரொட்டு பண்பு தொகை. அடுத்ததா क्वेश्चन நம்பர் 5. பொறுத்துக. Option A da serena answer. 1க்கு A, 2க்கு E, 3க்கு A, 4க்கு E. உவமைத் தொகை மலர் கை. உம்மைத் தொகை அண்ணன் தம்பி. அன்மொழித் தொகை மூக்கு மீசை வைத்தார். பண்புத் தொகை வட்டத் தொட்டி. அடுத்ததா question number 6. பண்புத் தொகை அல்லாத ஒன்று. Answer கொள்கயிறு. கொள்கயிறு என்ன வரும் அப்படினா வினைத்தொகை. பண்புத் தொகை அல்லாத ஒன்று கொள்கயிறு. காலம் கடந்த பெயரெச்சம். ஆன்சர் வினைத்தொகை. வினைத்தொகை அப்படினா என்னன்னா காலம் காட்டும் இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் மறைந்து நிற்க வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். காலம் கடந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். சோ அதற்கு எடுத்துக்காட்டு தான் வீசு தென்றல் கொள்கயிறு. சோ இதெல்லாம் வினைத்தொகை. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. அடுத்ததா question 8. வேற்றுமை உருபு அல்லாதது. ஆன்சர் ஆகிய ஆன. ஸோ இது வந்து வேற்றுமை உருபு அல்ல. ஐ ஆல் ஆண் ஓடு ஓடு உடன் கூ இல் இன் அது கண் உள் மேல் கீழ் என்பன வேற்றுமை உருபுகள் ஆகும். ஸோ இதில் வந்து வேற்றுமை உருபு அல்லாதது ஆகிய ஆன. அடுத்ததா question number 9. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆன்சர் வினைத்தொகை தேர்ப்பாகன். ஸோ இதுதான் அதாவது ஆப்ஷன் ஆ தான் பொருந்தாதது. அடுத்ததா question 10. மலர் போன்ற கை. இதில் மலர் என்பது டேஸ், போன்ற என்பது டேஸ், கை என்பது டேஸ். ஆப்ஷன் ஆ தான் சரியான ஆன்சர். உவாமை உவாம உருபு உவாமையம். மலர் போன்ற கை. இதில் மலர் என்பது உவாமை, போன்ற என்பது உவாமை உருபு, கை என்பது உவாமையம். அடுத்ததா question 11. சிறப்பு பெயர் பொதுப்பெயர் ஆகியன வரும் தொகை சொல். ஆன்சர் இருபெயரொட்டு பண்பு தொகை. இருபெயரொட்டு பண்பு தொகை. சிறப்பு பெயர் முன்னும் பொதுப்பெயர் பின்னும் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இருபெயரொட்டு பண்பு தொகை ஆகும். சோ அதற்கு எடுத்துக்காட்டுதான் மார்கழி திங்கள் சாரை பாம்பு. திங்கள் பாம்பு ஆகியவை பொது பெயர்கள் முன் மார்கழி சாரை என்னும் சிறப்பு பெயர்கள் வந்து மார்கழி ஆகிய திங்கள் என்றும் சாரை ஆகிய பாம்பு என்றும் இருபெயரொட்டாக வந்துள்ளன. சிறப்பு பெயர் பொதுப்பெயர் ஆகியன வரும் தொகை சொல் இருபெயரொட்டு பண்பு தொகை. அடுத்ததா கொஷின் 12. மார்கழி திங்கள் சாரை பாம்பு ஆகிய சொற்களில் இடம்பெறும் பொது சொற்கள் எவை? ஆன்சர் திங்கள் பாம்பு. 11வது கொஷின் சேம் கான்செப்ட் தான் 12வது கொஷினும். அடுத்ததா கொஷின் 13. செங்காந்தல் இப்பண்பு தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு. ஆன்சர் ஆகிய. செம்மை ஆகிய காந்தல். செங்காந்தல் அதில் வந்து ஆகிய என்னும் உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. அடுத்ததா கொஷின் 14. இன்மொழி இப்பண்பு தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு. ஆன்சர் ஆன. இனிமையான மொழி ஆன என்னும் உருபு மறைந்து வந்திருக்கு. அடுத்ததா கொஷின் 15. மதுரை சென்றால் இவ்வேற்றுமை தொகை சொல்லில் இடம்பெறும் வேற்றுமை உருபு. ஆன்சர் கூ. மதுரைக்கு சென்றால். கூ என்பது என்ன வேற்றுமை உருபு? கூ என்பது 4ஆம் வேற்றுமை உருபு. அடுத்ததா கொஷின் 16. கரும்பு தின்றான் இத்தொடர் டேஸ் வேற்றுமை தொடர். ஆன்சர் 2ஆம். கரும்பு தின்றான் இத்தொடர் வந்து 2ஆம் வேற்றுமை தொடர். கரும்பை தின்றான் ஐ என்னும் வேற்றுமை உருபு அதாவது 2ஆம் வேற்றுமை உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. அடுத்ததா கொஷின் 17. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கான சொல். ஆன்சர் தமிழ் தொண்டு. ஸோ இதில் பாருங்கள் தமிழ் தொண்டு, தமிழுக்கு செய்யும் தொண்டு. ஸோ இதில் பாருங்கள் 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. 4ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகைக்கான சொல் வந்து தமிழ் தொண்டு. அடுத்ததாக கொஷின் 18. பொருத்தி காட்டுக. ஆன்சர் 4, 3, 2, 1. வீசு தென்றல் வினைத்தொகை, செங்காந்தல் பண்பு தொகை, மலர்கை உவாமை தொகை, தாய் செய் உம்மை தொகை. அடுத்ததா கொஷின் 19. இருபெயரொட்டு பண்பு தொகைக்கான சொல். ஆன்சர் மார்கழி திங்கள். இருபெயரொட்டு பண்பு தொகைக்கான சொல் மார்கழி திங்கள். மார்கழி என்பது சிறப்பு பெயர், திங்கள் என்பது பொது பெயர். அடுத்ததா கொஷின் 20. பொறுத்துக. Answer 4, 3, 1, 2. இன்மொழி பண்பு தொகை தாய் செய் உம்மை தொகை முத்துப்பல் உவாமை தொகை பருபுணல் வினைத்தொகை. பருபுணல் அப்படின்னா என்னன்னா பெருகி வரும் நீர். ஸோ அது வந்து வினைத்தொகை. அடுத்ததா லாஸ்ட் 21வது கொஸ்டின். சிவப்பு சட்டை பேசினார் அடிக்கோடிட்ட சொல்லுக்கான தொகையின் வகை எது? ஆன்சர் பண்பு தொகை. பண்பு தொகை அப்படின்னா என்ன? பண்பு தொகை வந்து நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் பண்பு பெயர் ஆகும். அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது பண்பு தொகை எனப்படும். ஸோ அதற்கு எடுத்துக்காட்டு தான் செங்காந்தல் செம்மையாகிய காந்தல், வட்ட தொட்டி வட்டமான தொட்டி, இன்மொழி இனிமையான மொழி. சிவப்பு சட்டை என்பது பண்பு தொகை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்ன இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான தீர்வை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.